തത്പുരുഷാജ പത്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ ദന്തി പ്രശോദയാ ഭൂവും ആദിത്യായക്ഷ ശോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരുചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலகெங்கும் வாழும் பொதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பணம் சேருவதற்கு என்னதான் வருமானம் இருந்தாலும் என்னதான் உத்தியோகம் பார்த்தாலும் எவ்வளவுதான் சம்பளம் வந்தாலும் அந்த சம்பளத்தில் வந்து மிச்சமானும் இல்லையா வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தில் வந்து செலவுகளுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் மிச்சப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் நம்ம வந்து ஓரளவு வசதியான வாழ்க்கை வாழ முடியும். வீட்டில் வந்து செல்வம் தங்கணும் செல்வம் சேரணுங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் வச்சுக்கலாங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நான் லட்சாதிபதி ஆகணுங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ வந்து லட்சம்ங்கிறது ஒரு பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது, ஒரு பெரிய தொகையாக இருந்துகிட்டு இருந்தது. அதனால் லட்சாதிபதி அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால தான் ஜாதகத்திலோடு வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திர ரீதியாக அதாவது லட்சாதிபதி ஆகக்கூடிய யோகம்ங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தது. அதற்கடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோடிகளுக்காவது கோடீஸ்வரர் யோகத்தோடு வாழணும், கோடீஸ்வரனாக வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து கோடிக்கும் மேலே அதாவது சில கோடிகள் மட்டுமல்லாது பல கோடிகள் இருந்ததுன்னா தான் ஓரளவு பணக்காரன் அப்படிங்கிற அந்தஸ்து இருக்கிறதுனால அந்த பல கோடிகளுக்கு அதிபதியாக இந்த பணம் அப்படிங்கிறது வந்து கட்டுக்கட்டாக பணம் சேரணும், பல கோடிக்கு அதிபதியாக இருக்கணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு ஒரு ஆசையாகவும் அதற்கான முயற்சியாகவும் அடிப்படை லட்சியமாகவும் இருந்துட்டு இருக்குது. கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிற முயற்சியோ அதற்கான ஆசையோ எந்த வகையிலும் தவறு கிடையாது. ஆனால் அதற்கு உண்டான ஒரு சில விஷயங்களை ஒரு சில லட்சியங்களை ஒரு சில உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எடுத்துக்கணுங்கிற விஷயத்தை நிறைய பேர் தவற விட்டுறோம். தன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்றுக்கணும், அது ஒரு முதல் படி. அதே சமயம் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டவங்க கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் வந்து கோடீஸ்வர யோகத்துக்கு உண்டான வழி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய மன வலிமை மனோதிடத்தை வந்து தானே வர வச்சுக்கணும். இன்னொருவர் சொன்னார் அப்படிங்கிற விட அந்த பெரியவர் சொன்னார் இந்த முதியவர் சொன்னார் அப்படிங்கிற விட நம்ம சான்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டு நம்ம அன்றாட விஷயங்களில் வந்து பொறுப்பாகவும் சிறப்பாகவும் கையில் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது ஒரு வாழ்க்கை, அதில் வந்து பணம் சேரக்கூடிய அமைப்பு, இதையெல்லாம் நிச்சயமாக நம்ம சந்திக்க முடியும். பொதுவாகவே கோயிலில் வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறது விக்கிரக வழிபாடுன்னு இருக்கோம், மனசுக்குள்ள வழிபாடு வச்சுக்கிறோம், விரத முறைகளில் வழிபாடு வச்சுக்கிறோம், சாப்பாடே இல்லாமல் வழிபாடு வச்சுக்கிறோம், அதே மாதிரி வந்து மௌன விரதம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து எடுத்துகிட்டு வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவோ வழிபாடுகள் இருந்தாலும் சரி, அதாவது அமைதியான வழிபாடு இருந்துகிட்டு இருக்குது, ஆடு கோழி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பலி கொடுத்து அதற்குண்டான ஆக்ரோசமான வழிபாடு இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி அமைதியான வழிபாடுகளுக்கும் ஆக்ரோசமான வழிபாடுகளுக்கும் மத்தியில் நீங்கள் வந்து தீர்க்கமான கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலில் வந்து கொடிமரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதாவது எல்லா கோயிலுமே கொடிமரம் இருக்காதுங்க, ஒரு சில கோயில்களில் கொடிமரம் இருக்கும். எந்த கோயிலில் கொடிமரம் இருக்குதோ அந்த கொடிமரம் இருக்கிற கோயிலில் வந்து கொடிமரத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக கோயிலை வந்து நம்ம குனிஞ்சு பார்ப்போம், விக்கிரகத்தை வந்து பணிஞ்சு பார்ப்போம், ஆனால் கொடிமரத்தை வந்து நம்ம அண்ணாந்து தான் பார்த்தாகணும். கோபுரமாக இருந்தாலும் கொடிமரமாக இருந்தாலும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய, அதாவது ஆலய தரிசனம் பாப விமோசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கொடிமரத்து தரிசனம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில், ஒரு வல்லமையில், ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த கொடிமரத்து வழிபாடு எந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலில் கொடிமரம் இருந்தது அப்படின்னா அந்த கொடிமரத்தை வந்து மோதிர விரலால் தொட்டு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அல்லது ஒரு தேங்காயை வந்து அந்த கோயில் கொடிமரத்துக்கு முன்னாடி வச்சு அந்த கோயில் சன்னதி முழுவதும் உருட்டி வர்றது, அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வர்றோம் இல்லையா, இப்போ அடிப்பிரதட்சணை வச்சுக்கிறோம் அல்லது வந்து கோயில் வந்து வளம் வர்றோம், அந்த மாதிரி வரும் பொழுது இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காயை வந்து இந்த மாதிரி வந்து வளம் வர தேங்காய் வந்து உருட்டி விட்டுக்கிட்டு அந்த கோயில் சன்னதியை வளம் வந்து அந்த தேங்காயை அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து வெகு சீக்கிரமே வந்து கோடீஸ்வர யோகத்தோடு வாழணும், நல்ல வந்து ஒரு சௌபாகிய வாழ்வு அமையணுங்கிற விஷயத்தை மனசுக்குள்ள பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அந்த அந்த காயை வந்து செதறகா போட்டுடணும். இது வந்து முதல் வாரம். அடுத்த வாரம் அதே நாள், இது எந்த நாளாக இருந்தாலும் பிரார்த்தனை வச்சுக்கலாம், திங்கட்கிழமை வச்சுக்கணும், ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கணும், புதன்கிழமை வச்சுக்கணுங்கிற கணக்கெல்லாம் கிடையாது, எந்த நாளாக இருந்தாலும் வச்சுக்கலாம். முடிஞ்சளவுக்கு பௌர்ணமி நாளாக இருக்கிறது இன்னும் அதிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு வாரம் தேங்காயை வந்து உருட்டி வந்து வளம் வந்து அதற்கப்புறம் கொடிமரத்துக்கு முன்னாடி செதறகா போட்டுட்டு அந்த மோதிர விரலில் வலதுகை மோதிர விரலால் பூ
பூமாதேவியை தொட்டு அந்த கொடி மரத்தை தொட்டு நீங்க நமஸ்காரம் வச்சுக்கிறது பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். இது எந்த இடத்துல எந்த நாள்லயும் வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு காலையில 6 மணியிலிருந்து மதியம் 12 மணிக்குள்ள வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். அதிகாலை 4 மணிக்கும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தேங்காயை வந்து உருட்டி வளம் வந்து செதரகாய் போட்டு கொடிமரத்த நமஸ்காரம் வச்சும் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த வாரம் அதே நாள்ல அதே நேரத்துல மாதுளம் பழத்தை வாங்கி அந்த மாதுளம் பழத்தை கொடிமரத்துல இருந்து தேங்காய் மாதிரியே உருட்டி வளம் வந்து அதுக்கப்புறம் கொடிமரத்துக்கு முன்னாடி அந்த மாதுளம் பழத்தை வச்சுட்டு நமஸ்காரம் வச்சுக்கலாம். அல்லது அந்த மாதுளம் பழத்தை வந்து உதுத்து நிறைய பேர் கொடுக்கலாம். அதாவது கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கோயில் திண்ணையில பெரியவங்க உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி பெரியவங்களுக்கு இந்த மாதுளம் பழத்தை உரிச்சு ஆளுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். நாம சாப்பிட்றது அப்படி விட அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை பண்ணும்பொழுது நீங்கள் வந்து காலை நேர சாப்பாடு இல்லாமலேயே இந்த மாதிரி வளம் வந்து செதரகா போடுறது, இந்த மாதிரி வளம் வந்து மாதுளம் பழத்தை அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். இந்த மாதுளம் பழத்தை கொடிமரத்துக்கு முன்னாடி கோயில் சன்னதிய வளம் வந்து அதுக்கப்புறம் கொடிமரத்துக்கு முன்னாடி வச்சு மோதிர விரலால் பூமியை தொட்டு கொடிமரத்தை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதுளம் பழத்தை வந்து நீங்கள் 10 பேர்த்துக்கோ 5 பேர்த்துக்கோ 15 பேர்த்துக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அவங்களுடைய மனசுக்குள்ளிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் எந்த கதி இருக்குதோ அந்த கதி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விதியை கொடுக்கக்கூடிய, நல்லது ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய, நல்ல அதாவது நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய அந்த பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு வந்து பலிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தால் நீங்கள் வந்து அடுக்கடுக்காக முன்னேறக்கூடிய, கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய, உங்களுடைய மனசில் எதிர்பார்த்த அந்த கோடீஸ்வர யோகம் வெகு சீக்கிரமே கிடைக்கக்கூடிய பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு வாரம் தேங்காய் ஒரு வாரம் மாதுளம் பழத்தை உருட்டி வந்து வளம் வந்து கொடிமரத்துக்கு முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் நிச்சயமாகவே தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் தொடர்ந்து நீங்கள் கவனிக்க முடியும். இது எத்தனை வாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 வாரம் செய்வது உத்தமமாக இருந்துட்டு இருக்கும். 7வது வாரத்திலேயே ஏற்றம் கிடைக்கக்கூடிய கோடீஸ்வர யோகத்துக்கு உண்டான மாற்றம் கிடைக்கக்கூடிய மகத்துவத்தையும் உணர முடியும். எது எப்படி இருந்தாலும் கொடுமையான காலத்தில் கூட கொள்கையோடு வாழ்ந்தவங்க கோடீஸ்வரனாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதியோடு எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.